ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா 1500 வருஷம் பழமையான ஒரு சிவலிங்கத்தை தான் போய் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அச்சரப்பாக்கம் என்ற ஊரில் தான் இருக்குது. அது எங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. நான் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் தான் போய் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை பற்றின வரலாறு எல்லாம் நான் அங்கே போய் சொல்கிறேன். ரொம்ப அழகான ஒரு பயணமாக இருக்க போது. இப்போ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக வஜ்ரகிரி மலை இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேலே தான் ஏறப்போம், மலை ஏற போகிறோம். ரொம்ப வெயில், பயங்கரமாக சூடு இருக்குது காலு. இப்போ அதனால தான் வேகமாக போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, அப்படி தெரிஞ்சு பாருங்க, நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் காமிச்சிட்டு மேலே போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த கோவில் மலைக்கு மேலே ஏறுறதுக்கு 700 படிக்கட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் 700 படிக்கட்டு தான் மேலே போக போகிறோம். மேலே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அகஸ்தியருக்கு திருமண கோலத்தில் சிவனும் பார்வதியும் காட்சி தந்த ஒரு இடம் தான் இது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான ஒரு கோவில். அதனால் நான் மேலே போயிட்டு எப்படி இருக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். வாங்க போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது, ஆனாலும் மேலே போயிட்டு தான் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த கோயிலையும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வராங்க. 14 கிலோமீட்டருக்கு சுற்றுறாங்க. அது ஒரு மிக சிறப்பு இந்த கோவிலில். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த மலையை, அதாவது இந்திரகிரி மலையும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருவண்ணாமலையோடைய கிரிவலமும் 14 கிலோமீட்ரு, இந்த வஜ்ரகிரி மலையுடைய கிரிவலமும் வந்து 14 கிலோமீட்ரு. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா மூலிகை வளம் நிறைந்த மலை. இந்த மலைக்கு அடிக்கடிக்கு வந்து போனாங்கன்னா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் வந்து அதிகமாக வந்து குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து சுகர் கண்ட்ரோல் அதிகமாக வந்து இந்த மலைக்கு வந்து போகிறவங்களுக்கு குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மலை மேலே ஏறிட்டு வந்தாலே கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. என்னன்னா நீட்டாக போகல, இப்படி ஹைட்டில் மேலே போகிறதுனால அப்படி இருக்குது. அது வெயில் டைமில் வந்தால் இப்படி தான் ஆகும். இப்போ நாங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கோம் வெயிலில். சரி, மேலே போயிட்டு என்னென்ன ஆகுது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். பாதி தூரம் வந்துட்டோம். பாதி தூரம் தான் இருக்குது, மேலே போகிறோம். மேலே போயிட்டு எப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஔவையாரும் வந்திருக்கா சொல்லியிருக்காங்க. அவங்களோட தடவை மேலே இருக்கிறதாம் சொல்லியிருக்காங்க. மேலே போயிட்டு காமிக்கிறேன். இந்த கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரும் பத்மநாத சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றி திருப்புகழ் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பசுபதி ஈஸ்வரர் கோயிலும், இதே ஊரில் அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற அச்சீஸ்வரர் கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒன்று கொன்று தொடர்புடையதுன்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போயிட்டே இருக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஸ்டார்டிங்கில் விநாயகர் இருப்பார். விநாயகருக்கு அப்புறம் தான் அப்படியே பார்த்தீங்களா, இப்படி தான் மேலே போகணும். மேலே முருகர் இருப்பார். இப்போ ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் அப்படி நேராக மேலே போயிட்டே இருக்குன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போயிட்டே இருப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அப்படி பார்த்தோன்னா விநாயகருக்கு அப்புறம்
இங்கே முருகர் சிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானை அவங்க கூட இருக்கிற மாதிரி முருகர் இருக்கார். அப்படியே அங்கே பார்த்தா ஒரு அம்மன் இருக்காங்க. நான் ரெண்டுத்தையும் காமிக்கிறேன். காமிச்சிட்டு அப்படியே மேலே போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பாப்பு எப்படி இருக்குது பார்த்துட்டு அப்புறம் போ சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பாப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முருகர் வள்ளி தெய்வனையோட இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜராஜேஸ்வரி அம்மன் இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நேராக போய் சிவனை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துருச்சு தோதா இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் நாளில் உள்ளே போய் பார்த்தலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். என்ன போமா போகலாம் போய் நேரில் உக்காரம். ஏன்னா ரொம்பவும் பழமையான ஒரு கோவில். அந்த கோவிலை நம்ம பார்த்தே ஆகணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபைனலாக இப்போ சிவனை பார்க்க மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இருக்கிறதே கோயில் உள்ள தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையான ஒரு கோவில் மூடி இருக்குது. ஈவினிங் தான் திறப்பாங்களான்னு கூட தெரியல. டைமிங் எதுவும் போடலை. ஆனாலும் நான் இங்கே எப்படிலாம் இருக்குது உள்ளே என்னால் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படிலாம் இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இந்த இடத்துல இந்த சிவன் கோயில் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. உள்ளேயும் காமிச்சிருப்போம். உள்ளே என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன். ஏன்னா உள்ளே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப் வழியே என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அதை வந்து எடுத்து காமிச்சிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பழமையான கோவில். நாளைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா கீழேந்து நாங்கள் இன்றைக்கி வெயிலில் வந்து மாட்டிக்கிறதுனால கீழேந்து வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் மேலே வர வர கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சிவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா மலைச்சரிவில் வந்து மலை சரிவில் தான் வந்து மாட்டிக்கிட்டு கிடக்குது. அது தேடி பார்த்தாங்க எடுக்க முடியல. அதுக்கு அடையாளமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழைய நந்தி வந்து ஓரம் கட்டி வச்சுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பார்த்து புதிய நந்தி தான் வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபடுறாங்க. அந்த நந்திக்கு எந்த ஒரு பூஜையுமே எதுவுமே பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாறு இந்த கோயிலுக்கு சொல்கிறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு அரக்கர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வதம் செய்கிறதுக்காக அக்னி உருவம் எடுத்து இந்த மலைக்கு வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூர்த்தி குமாரர்கள் சொல்லிட்டு ரெண்டு பேர் இந்த மலையில் இருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த அக்னி அவதாரத்தில் நம்ம சிவபெருமான் இங்கே வந்து அவங்கள வதம் செஞ்ச உடனே அந்த ரூபத்திலே அவங்களுக்கு காட்சி கொடுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மூர்த்தி குமாரர்கள் வந்து இறந்துடுறாங்க. உடனே வந்து அவங்களோட சிவபெருமான் வந்து ஆக்ரோஷ ரூபத்திலிருந்து சாந்த ரூபமாக மாறி அவங்களுக்கு வந்து உயிரை கொடுத்து திரும்பியும் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக காட்சி அளிக்கிறாரு. அப்படி வந்த ஒரு திருத்தலம் தான் இந்த பசுபதி ஈஸ்வரர் கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு வந்து வஜ்ரகிரி வடிவேலன் மலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மலையில் ஒரு முருகர் கோவிலும் இருக்குது இந்த மலையில். அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு அருமையான கோவில். ரொம்ப சூப்பரான ஒரு பயணமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறேன். கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பா.